Hi students, I am Maitli. This is 11th standard maths. Sets, relations, and functions. The X is 1.3. Okay, so 1.1, 1.2 is Now we have to see the X is 1.3. So in the 1.3, see here, the first sum is given. That is, suppose that 120 students are studying in 4 sections of 11th standard in a school. ஓகே ஸோ அப்போ ஒன் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெவன்த்தில் படிக்கிறாங்க அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஃபோர் செக்ஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க ஓகே அப்போ ஃபோர் செக்ஷனில் ஒன் ஒன் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ லெட் ஏ டினோட் த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பி டினோட் த செட் ஆஃப் செக்ஷன்ஸ் ஓகே ஸோ அப்போ ஏ அப்படின்றத செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் பி கேபிட்டல் பி அப்படின்றத செட் ஆஃப் செக்ஷன்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம் ஓகே தென் டிஃபைன் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி ஆஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு த செக்ஷன் ஆஃப் ஒய் ஓகே ஸோ அப்போ எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படின்னு எடுத்தேன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இப்போ எக்ஸ் அப்படின்றது நம்ம வந்து செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம் ஒயின்றது செட் ஆஃப் ரிலேஷன் ஓகே அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே இதில் இருக்காங்க அப்படின்றத மீனிங் இதோட ஓகே ஸோ எஸ் திஸ் ரிலேஷன் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த ரிலேஷன் இங்கே கொடுத்துருக்குற இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க வா வாட் கேன் யூ சே அபவுட் த இன்வர்ஸ் ரிலேஷன் ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக சொல்கிறப்போ இது ஃபங்க்ஷனாக இல்லையா அதுவே நம்ம இன்வர்ஸ்ல சொன்னோம்னாக்கா இது வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்ற சொல்லியிருக்கணும் ஸோ எக்ஸ்பிளைன் யுவர் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே லெட் அஇ நவ் ஓகே லிசன் இப்போ நம்ம இப்போ எப்படி எடுக்க போகிறோன்னா இதை just A equal to capital A அப்படின்று given question என்ன குடுத்திருக்காங்க that is set of students set of students in 11th standard okay A அப்படின் capital A அப்படின்று set of students in 11th standard அப்படின்றுக்குறோம் அதை மாதிரி capital B B அப்படின்று

கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் பி ஓகே ஸோ இப்போ இந்த ரிலேஷனில் இருந்து நம்ம கொஸ்டின்லேருந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் தட் இஸ் ரிலேட்டட் டு ரிலேட்டட் டு ஒய் ஓகே ஸோ ஆர் என்ற ஃபங்க்ஷனில் ஏ டு பி அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ இப்போ எக்ஸஸ் ரிலேட்டட் டு ஒய் அது வந்து கொஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இதில் இருந்து இப்போ நம்ம ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல போகிறோம்னா சிஏ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ஒன் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸை ஃபோர்த் செக்ஷனில் ஃபோர்த் செக்ஷனில் வச்சுருக்காங்க லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இதுதான் கான்செப்ட் இல்லையா ஒன் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள ஃபோர்த் செக்ஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸோ இப்போ நம்ம இதில் இருந்து நம்ம இப்போ எப்படி வந்து நம்ம ரிலேஷன் அதாவது எப்படி ஃபங்க்ஷன் சொல்ல போகிறோன்னா சிஹியா எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் एवरी स्टूडेंट इन लवन स्टैंड मस्टन ऑफ दिव இப்படி வந்து நம்ம சொல்லிக்கலாம் எப்படி எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டையும் மஸ்ட் இன் ஒன் செக்ஷன் ஆஃப் தி லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஓகே ஸோ இப்போ நம்ம லெவன்த்தில் இப்போ நம்ம ஃபோர்த் செக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னாக்கா லெவன்த்தில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே செக்ஷனில் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஓகே இது ஃபோர் செக்ஷனாக பிரிக்காமல் லெவன்த்தில் இருக்கிற டோட்டல் ஒன்ஸ் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸையுமே ஒரே செக்ஷனை வந்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இதுலேருந்து வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம் டேரெக்டாக வர்றதுனால ஸோ விச் எம்ப்ளாய்ஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் இப்படி வந்துச்சுனாக்கா இது வந்து ஃபங்க்ஷன் ஓகே எப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஒன் ட்வெண்ட்டி ஸ்டூடெண்ட்டுமே ஒரே ஒரே செக்ஷன் ஓகே அதாவது லெவன்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒன் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸுமே இதில் இருக்காங்க அப்போது நமக்கு ஒன் ஒன் ஃபங்க்ஷன் வந்துருச்சு இல்லையா தேர் ஃபோர் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகே ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம இப்போ இன்வர்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னாக்கா இன்வெர்ஸில் வரப்போ இன்வர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக நமக்கு ஃபங்க்ஷனாக வராது எப்படின்னா லெசன் இப்போ நம்ம ஒன் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸையுமே ஒரே செக்ஷனில் வச்சிடலாம் ஆனால் இந்த இந்த செக்ஷனில் இருக்கிற இப்போ நம்ம சப்போஸ் இது ஃபோர் செக்ஷன் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க இந்த ஃபோர் செக்ஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஃபோர் செக்ஷனில் இருக்க மாட்டாங்க இங்கேருந்து நான் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்டூடெண்ட் ஃபோர் செக்ஷன் அதாவது ஏ செக்ஷன் பிசிடி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரே ஸ்டூடெண்ட் ஏ செக்ஷனில் தான் இருக்க முடியும் அதே மாதிரி பி அப்புறம் சி அப்புறம் டி ஓகே ஸோ இப்படின்னு எடுக்கிறப்போ இவன் வந்து ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் எடுக்கிறீங்க ஒன்று ஏல இருக்கலாம் அவனே திரும்ப பியில் இருக்க முடியாது சியில் இருக்க முடியாது டீல இருக்க முடியாது ஓகே அப்போ ஒரு ஸ்டூடண்ட் அப்படின்னு எடுத்துட்டாக்க நம்ம ஒரு செட்டில் தான் இருக்க முடியும் இல்லையா ஸோ அதனால் மற்றதுலலாம் இருக்க முடியாது அதனால் இது தான் நம்மளுடைய இன்வர்ஸ் ஓகே அப்போது எல்லா ஸ்டூடெண்ட்டுமே லெவன்த்தில் இருக்கலாம் எல்லா ஸ்டூடண்ட்டுமே ஒரே செக்ஷனில் வைக்கலாம் ஆனால் இந்த ஒரு செக்ஷனில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எல்லா செக்ஷன்லையும் இருக்க முடியாது ஓகே அதுதான் இன்வர்ஸ் ஓகே ஸோ அப்போ இன்வர்ஸ்ன்றது எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நமக்கு வந்து கண்டிப்பாக ஃபங்க்ஷனாக வராது அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் இன்வர்ஸ் ரிலேஷன் இன்வர்ஸ் ரிலேஷன் கெனாட் பி அ ஃபங்க்ஷன் ஓகே அப்போ இன்வர்ஸ் ரிலேஷன் வந்துட்டு ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பில்லை ஏன்னாக்கா சென்ஸ் every section every section of 11th standard every section of 11th standard cannot be related to one student in 11th standard இஸ் தட் ஓகே நம்ம அப்போ எப்படி சொல்லிக்கலாம் நம்ம ஒன் டுவெண்ட்டி டோட்டல் ஒன் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்டும் ஒரே செக்ஷனில் இருக்கலாம் ஆனால் அந்த ஒரு செக்ஷனில் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா நம்ம அந்த ஒன் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே செக்ஷனில் இருக்கலாம் ஆனால் நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோர் செக்ஷன்லையும் இருக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு பாசிபிலிட்டி இல்லை அதனால் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் நம்ம வந்து டைரக்டாக சொல்கிறப்போ இது வந்து ஃபங்க்ஷன் ஆனால் இதோட இன்வர்ஸ் ரிலேஷன் அதாவது ரிலேஷன்ன்றது நமக்கு ஃபங்க்ஷனாக இருக்குது இன்வர்ஸ் ரிலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இதுக்கு ஃபங்க்ஷனாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இஸ் இட் க்ளியர்னோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குனாக்கா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ